நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டிஸ். கண்டிப்பா மக்களே, நீங்களும் இந்த வேலவன் ஸ்டோருக்கு வந்து உங்களுக்கு வேண்டியது எல்லாமே வாங்கிக்கலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அப்படியில் பாகுபலி கேஜிஎஃப் டூவில் ட்ரிபிள்ஆர்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. எனக்கு இந்த கதையே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கதை. நீங்கள் இதை படிக்கும் போது இமேஜின் பண்ணி தான் படிப்பீங்களே. பட் பாகுபலி ட்ரிபிள்ஆர்லாம் ரொம்ப ஓவராக இருக்கும். விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், ஒருத்தர் முட்டி போட்டு தூக்கிட்டு போகணும், அந்த ஷாட் கன்னை வந்து இப்படி இப்படி ரீலோட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கும். பாகுபலி டூவில் இந்த மரத்தினால் இப்படி தாவிலாம் போவாங்க, அதெல்லாம் தமிழ் மக்களே ஓவர்னு தான் சொன்னாங்க. ஆனால் இதில் அப்படிலாம் ஓவரால் எந்த இதுவுமே இருக்குது. அந்த ஸ்டோரி வைஸ்லேயே வந்து ரொம்ப யதார்த்தமான கதைக்களம் இது. அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப ஓவராக இருக்காது, யதார்த்த மீறல்கள் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அந்த கதையே கரெக்டான கதை, ஏன்னா ஒரிஜினல் கதைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்கி வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதைலாம் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு தாட் இருக்குங்களா? அப்போ நல்லா இருக்குன்றது தான் யதார்த்தமாக இருக்கும். பார்க்க ஆர்வமாக இருக்குது, எப்படி இருக்கும் ஸ்டோரி அப்படின்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஒரு ஆக்டர்ஸ் தான் இருப்பாங்க. நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, பார்க்க ஆர்வமாக தான் இருக்குது. பிரம்மாண்டமாக சொல்லவே தேவையில்லை, ஏன்னா டேரக்டர் அந்த மாதிரி நினைக்கிறேன். நார்மலாக ஒரு ஆக்டர் வச்சுருக்கும் போதே நல்லா அவருக்கு ஆக்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, சொல்லவே தேவையில்ல. அச்சல் அடிச்சு கிளிக்க போகுது, ஒரு ஒரு ஆக்டருக்கும் வெயிட்டாக இருக்கும். விக்ரம் சொல்லவே தேவையில்ல, ஆக்டிங்கில் கிங்கு. அதனால் விக்ரம் ஓகே, நல்லா பண்ணியிருப்பாரு எதிர்பார்க்குறோம். கார்த்தி ஸ்பெஷல், ஏன்னா எல்லாம் ஹெவி காம்படிஷன், யாராவது எல்லாம் ஒரு எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஒரு ஒருத்தர் எப்படி சொல்ல முடியாது. அதனால் ஹெவி காம்படிஷனாக நினைக்கிறேன். இது பார்க்குறோம் ஜெயம் ரவி, அதே சேம் தான், நல்லா தான் பண்ணியிருப்பார். ஆ கன்ஃபார்ம், ஏன்னா கேஜிஎஃப் அது ஏற்ற ஸ்டோரி, அது மாதிரி பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கும். பாகுபலிக்கு அது ஏற்ற மாதிரியே வச்சுருக்காங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் அதே ஸ்டோரி, பழைய காலத்து ஸ்டோரி தான். பட் ஆனால் அது படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் மிஞ்சு நினைக்கிறேன். அது இதே மாதிரி தான் சொன்னாங்க, அது கேஜிஎஃப் வர முடியாது தான் சொன்னாங்க. ஆனால் விக்ரம் இப்போ படம் நினச்ச கமல்ஹாசன் அது எவ்வளோ பிரம்மாண்டமாகச்சு. கேஜிஎஃபோட நல்லா தான் போச்சு வசூல், அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் எதுவும் போகும். ட்ரெய்லர் நல்லா இருந்தது. நேற்று தான் ஆடியோ லான்ச் போயிட்டு வந்தேன், ஆடியோ வரைக்கும் தான் ஆடியோ லான்ச் தான் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்குறதுக்குள்ள கிளம்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. ட்ரெய்லர் வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன், நல்லா இருந்தது. இந்த படத்தை வந்ததுக்கப்புறம் தான் அந்த கதையை ஃபுல்லாக ரீட் பண்ணேன். அந்தந்த கேரக்டர் எது எதுக்கு செட் ஆகுமோ கரெக்டாக இருந்தது, பக்காவாக இருந்தது, நல்லா இருந்தது. ரொம்ப எதிர்பார்க்குறேன். இல்லை படிக்கல, கதையை கேட்டேன். அதான் கதையை கேட்டுட்டு இப்போது விஷுவலாக பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு தோணுது. அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும், எல்லாருமே பக்கா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதேமாரி இருக்காங்க, நல்லா தான் இருக்கும். ரெண்டு பேருமே சூப்பரான கேரக்டரு. படம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகுங்க, அந்த மாதிரி இருக்கும் செம்ம கேரக்டர். கண்டிப்பாக ரெண்டு எல்லாமே சும்மா அவங்க கதையை கற்பனையாக இது பண்ணதா, இது உண்மையாக நடந்ததுனால இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நிறையா பேர் பார்ப்பாங்க, பெரிய விஷயம் தான் அது. இவ்வளோ வருஷம் நிறைய பேர் ட்ரை பண்ணி இப்போ எடுக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அதனாலேயே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் படம், எல்லாம் தேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டே பார்க்க போகிறேன், செம்மையாக இருந்தது. அங்கே தேட்டரில் பார்க்கும்போது செம்ம வைப்ஸாக இருந்தது, ஃபுல்லாக வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாட்டு கேட்குறதோட. செம்மையாக இருந்தது ட்ரெய்லர், செம்மையாக இருந்தது. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா வந்து பாலா எல்லாம் நிறையா பேர், மகேந்திரன், எம்ஜிஆர், எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நீ கடைசியாக மணிரத்னம் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்தது ட்ரெய்லர், அது ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மணிரத்னம் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லர், செம்மட் பயங்கரமாக இருக்குது. இப்படி புக்கு பத்து புக்கு இருக்குது மொத்தமாக. இப்போ அவ்வளோ படிக்கணும்ல, அப்போ அவ்வளோன்றது 3 நிமிஷம் ட்ரெய்லரில் சொன்னதே பெரிய விஷயம் தான், அது சுருக்கி சொன்னதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். விக்ரம் ரோல் பெரிய ரோல் இல்லை படத்தில். ஆக்சுவலாக கதையில் வந்து விக்ரம் முக்கியமான ரோல் கிடையாது, ஆனால் ரோல் அவரது தேவை தான், பட் ரொம்ப முக்கியமான ரோல் கிடையாது. இங்கே கார்த்தி அண்ட் ஜெயம் ரவியோட ரோல் தான் ரொம்ப முக்கியம் கதையில். அதை தாண்டி நந்தினி அண்ட் குந்தவை, த்ரிஷா அண்ட் ஐஸ்வர்யா ராயோட முக்கியமான ரோல் தான், பயங்கரமான ரோல் அது ரெண்டுமே. கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கிளாஷ் தான் அந்த கதையை பயங்கரமாக வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி ஆதித்ய இது சாரி அருள்மொழி சோழனை வந்து ராஜராஜன் வந்து அந்த ஸ்டே இதில் உட்கார வச்சாங்க அப்படின்றது, அந்த கடைசியில் அந்த ஐஸ்வர்யரை அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஏறுவன் பிஜிஎம் பயங்கரமாக இருந்தது. அந்த ஒரு இடத்துக்கு அப்புறம் பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும், அந்த இடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடுவில் வந்து கார்த்தி ஒருத்தர் தள்ளி விட மாதிரி பிஜிஎம், ரெண்டுமே செமையாக இருந்தது. பாட்டெலாம் வெறித்தனமாக இருக்குது. ஏஆர் ரகுமான் வந்து இந்த படத்தில் வந்து அவர் வந்து ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. ஏன்னா சொல்லியிருந்தாங்க இளையராஜா தவிர அந்த படத்துக்கு யாரும் பொன்னியின் செல்வன் போட முடியாது, பட் ஏஆர் ரகுமான் நிரூபிச்சிட்டாரு, நானும் போடுவேன்ப்பா இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்ற மாதிரி. RRR கேஜிஎஃப் 2 பாகுபலிலாம் சீனில் இல்லை, எதுலேயுமே கிடையாது. இது மேக்னம் ஓபஸ், அதில் சொல்லும் போது மேக்னம் ஓபஸ்னால் அது ரொம்ப ராயலான ஸ்டோரி, ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏஆர் ரகுமான் பிஜிஎம் வேற லெவலில் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஒரு
டோன் வந்து கேட்க நல்லா இருக்கும். இதில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. உங்களை எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப எதிர்பார்க்குறேன், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு சீனை ஃபைட்டிங்கு ஆக்டிங் எல்லாம் பார்க்கணும், ஆர்வமாக இருக்குது. வெயிட்டன்ஸ் ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு பார்த்தவங்க, நம்ம எதிர்பார்க்கல. நான் கூட 3 நிமிஷம் ட்ரெய்லர்னோன்னே என்னடா ட்ரெய்லரே 3 நிமிஷம் போட்டிருக்காங்களா அப்படின்னு போய் பார்த்தேன். கேரக்டர்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இதுவரை பொன்னியின் செல்வன் புக்ஸ் எல்லாம் படித்தது கிடையாது, பட் இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக போய் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கவோ இல்லைன்னா அந்த ஆடியோ கேட்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்குது. இல்லை அவங்களோட கெட்டப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஏன்னா எனக்கு கரெக்டாக வந்து பொன்னியின் செல்வன் கதை வந்து சரியாக தெரியலை. அதனால் இந்த கேரக்டருக்கெல்லாம் இவங்க ஆப்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறது என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பு குறிப்பாக வந்து இதை ரொம்ப காலமாக படமாக்கணும்னு எம்ஜிஆர் காலத்துலேருந்தே ட்ரை பண்ணிக்கிறந்தாங்க. ஏன் குறிப்பாக வந்து மணிரத்ன சார் கூட நம்ம விஜய்கிட்ட கதை சொல்லி அதை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக முயற்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக இந்த பேச்சுவார்த்தை மட்டுமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது படமாக பார்க்குறோம், படமாக வரப்போகுதுங்கிறதே பெரிய மகிழ்ச்சி தான். இல்லை எனக்கு தெரில, நான் கூட என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு திரைப்படம் ஒரு இந்த மாதிரி ஒரு கதைக்களம்னாலே இளையராஜா பண்ணணும், இளையராஜா பண்ணால் தான் சரியாக இருக்குங்கிறது தான் அசுவலாகவே எனக்கு தோணும். பட் பிஜிஎம்லாம் கேட்கும்போதும் சூப்பராக இருக்குது. பட் தியேட்டரில் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிற, குறிப்பாக வந்து விக்ரம் கார்த்தி போன்ற ஒரு நடிகர் நடிக்கிற படங்களே வந்து பயங்கரமாக இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு நம்ம எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு அவங்களுக்கு எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கதையை வந்து எவ்வளோ சரியாக சொல்லியிருக்காங்கங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிப்பு பாகுபலியெல்லாம் வரவோ தூக்கி தலையில் தூக்கி வச்சு தமிழர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு பதிலடியாகவும் பயங்கரமான செருப்படியாகவும் இருக்கும். ஏன்னா தமிழ் இப்படி ஒரு படமே எடுக்க முடியாதா அப்படின்னு சாதாரண கேஜிப் வரும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ கேஜிப் ரசிகர்கள்லாம் இங்கே வந்து பொன்னியின் செல்வனை வந்து பாருங்கள். இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது கரெக்டாக கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணுறதுங்கிறதே பெரிய காரியம். அதுவும் இவ்வளோ பெரிய பிரதான கதையை வச்சு நீங்கள் வந்து அதை படமாக எடுத்து சரியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவ்வளோ கால முயற்சியும் அது மணிரத்ன சாரோட மேக்கிங்கில் வரும்போது பயங்கரமாக இருக்கும்.